ஆண்டு விஜய் நடிப்பில் வாரிசு மற்றும் லியோ ஆகிய இரு திரைப்படங்கள் வெளிவந்தன. இதில் கடந்த அக்டோபர் மாதம் வெளிவந்த திரைப்படம்தான் லியோ. லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் உருவான இந்த படத்தின் மீது அதிக அளவில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர். பாக்ஸ் ஆஃபீஸில் ₹598 கோடிக்கும் வசூல் செய்து சாதனை படைத்திருந்தாலும் கூட இந்த படத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மலையாள திரையுலகின் தயாரிப்பாளருக்கு நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தையுமான ஜி சுரேஷ்குமார் லியோ படத்தை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இதில் லியோ படம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை, கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சூப்பர் ஹியூமன் போல் 200 பேரை அடிப்பதெல்லாம் ஓவர் என்பது போல் பேசியுள்ளார். லியோ குறித்து சுரேஷ்குமார் இப்படி பேசியது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.